ரீகேப். ஜேக்கப் ஜேக்க கூப்பிட்டு போயிட்டு, நீ இந்த ஐலாண்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் கிட்டே இருந்தில்ல, அது பக்கத்தில் தான் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அந்த லைட் இருக்குது, அதுக்கு தான் அவன் போகணும் நினைப்பான். நீ அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் கொடுக்குறான். அப்போ அவன் குடிக்கும் போது, நீ இப்போ என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, அங்கே ஜான் டெஸ்மானை தேடி போயிருக்கான். அப்போ டெஸ்மான் அங்கே இல்லைன்னு பார்த்தோன்னே அவனை யாரோ காப்பாற்றிருக்காங்க, ஆனால் அதுவும் நல்லது தான், அவனை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஐலாண்டை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டெஸ்மான் அவனே போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆகும்போது அங்கே சாயுதையும் கேட்டையும் பார்க்க அனலூசியாவோட ஹெல்ப் மூலயமா அவங்க அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கான்செர்ட் போகிறோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். வெல்கம் டு மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜாக்கோட அப்பாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வராங்க. அப்பா அவரோட பெட்டி வரும்போது மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. ஜாக் இந்த ரியாலிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் அவனை காட்டுறாங்க. அதே மாதிரி பென்னியும் காட்டும்போது அங்கே சாயர் கேட் எல்லாருமே இருக்கிறத காமிக்க கேட் இங்கேயும் இருக்கா. அப்போ கேட் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜாக்கோட அப்பாவோட பாடி எடுத்துகிட்டு வராங்க. அப்போவன் ஜாக்கோட அப்பா பாடியை வெளியே எடுக்கும்போது அந்த இடத்துக்கு டெஸ்மான் வந்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறான். அப்போ எங்கே கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சர்ச்சுக்கு வாசல் பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ வந்து வண்டியில் ஏறும்போது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட பேர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்டியனா உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க வெயிட் பண்ணு, நாங்கள் பாட்டு ஜெயிலில் இருந்தோம், எங்களை காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்லாம் கொடுத்து கான்சர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், எதுக்கு இந்த இடத்து கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாராலையுமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல நீ தானே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் சர்ச்சை பற்றி சொல்ல, இந்த இடத்துக்கு நீ வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும் அப்படின்னு சொல்லும்போது யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இங்கேருந்து போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜேக்கப் நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்து சாயர் வந்து அவங்க கூட பேசுகிறான். அப்போ எப்படி இருந்தது, நீ தான் இப்போ புது ஜேக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஆமான்னு சொல்கிறான். ஏதாவது புதுசாக ஃபீல் பண்ணுறே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மேலே உனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது என்ன இடம் அது அப்படின்னு சொல்லி கேட்க அதான் இந்த ஐலாண்டோட ஹார்ட் மாதிரி, அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கான், அது பாதுகாக்க தான் நான் இருக்கேன், அங்கே தான் ஜான் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க அதோட நம்ம எல்லாருக்காதையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவன் கண்டுபிடிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒருவேளை அதுக்காக தான் அவனுக்கு டெஸ்மன் தேவைப்பட்டிருக்குமா இருக்கும், அந்த டெஸ்மனை உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல ஜேக்கப் அதை பற்றி எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜேக்கப் பற்றி உனக்கு தெரியாது, அவன் எதையும் முழுசாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியோ சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் அந்த ஹார்ட் ஆஃப் த ஐலாண்டுக்கு போங்க, நான் போயிட்டு டெஸ்மனை காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாயர் கிளம்புறான். இப்போ சாயுதை யூகோ வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது இங்கே இதுக்கு வந்திருக்கோம், நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த அதை புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கொடுக்குறான். நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓ இஷ்டம், பட் நான் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கன்னை எடுத்துட்டு மேலே போகிறான். அப்போ மேலே போயிட்டு கதவு தட்டும் போது அந்த இடத்துக்கு சார்லி வர சார்லி இன்னைக்கு ஈவினிங் உனக்கு கான்செர்ட் இருக்கு நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ இவனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு மருந்து வந்து அவன் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ அவனை தூக்கிட்டு வந்து காரில் வைக்கும்போது யாரவன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கேருந்து எடுக்கிறான். இப்போ சாயர் வந்து ஜானை ஓரமானு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பென் வந்து கண்ணை காட்டுறான். அப்போ ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க வெளில வா அப்படின்னு சொல்லும்போது சாயர் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க டெஸ்மானை காப்பாற்றலான்னு வந்தேன் அவனை காணும் போல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்கும்போது தெரியும் அவனை யூஸ் பண்ணி தைலண்ட் அழிக்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஐலாண்டை மட்டும் இல்லை ஜேக்கப்போட ஆளுங்களான நீங்கள் அவனோட கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் இப்போ கேண்டிடேட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பென்னு போட்டு அடிக்கிறான். அப்போ வந்து கண்ணை வாங்கிட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவனை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். உன் மைண்டில் என்ன கல்குலேஷன் வச்சிருக்க டிஸ்மான் வேணும் நீ தானே சொன்னே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் போனதுக்கப்புறம் நீ தான் இந்த இடத்த பார்த்துக்கணும்னு சொன்னேன், பட் நான் இந்த இடத்தையும் அழிக்க போகிறேன் உனக்கு நான் கொடுக்குறது ஒரே ஒரு சான்ஸ் தான், நீ என் கூட வந்தனா இங்கேருந்து தப்பிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் அழியிறத நம்ம ரெண்டு பேருமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ கீழே ஒரு கால் தரத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதோ நாய் இருக்கு போல அப்படின்னு சொல்ல அங்கே வின்சென்ட் ஓடி போகுது. அப்போ பெர்னார்ட் ரோஸ் இருக்க இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்க தான் டிஸ்மானை காப்பாற்றிருக்காங்க. அப்போ என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன எப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் நாயை கூட்டிட்டு அங்கேருந்து போறாரு. அப்போ ரோஸ் வந்து உங்ககிட்ட பேசும்போது எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் 1975 அதை கட்டணும், அதுக்கப்புறம் திடீர்னு லைட் வந்து இந்த இடமே மாறிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ எந்த டைம்ல இருக்கும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சிரிச்சிட்டு இருக்க டிஸ்மான் எங்களை மன்னிச்சிரு, ஆனால் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்கேருந்து போகணும், நாங்கள் எங்கள் ரூலில் பிரேக்
பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன ரூல் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் உங்க விஷயத்துல எதுலையும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பேசி வச்சிருக்கோம், அதனால பிளீஸ் சரியானவனு போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வின்சென்ட் பென்னு வராங்க. அப்ப ஏதாவது பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு பின்னாடி ஜானு வந்துடுறான். அப்ப ஜான் கத்தி எடுத்துட்டு வந்து, எப்பாரு டெஸ்மான், எனக்கு ஒரே விஷயம் தான் வேணும், நீ கூட வந்துரு, இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, அவங்க இல்ல டெஸ்மான் நீ போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு எனக்கு ஒரே ஒரு வாக்கு கொடு, அவங்கள நீ இதுக்கப்புறம் தொடவே கூடாது அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகேன்னு சொன்னோட டெஸ்மான் அவன் கூட போறான். இப்ப இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, நான் அவன் எங்க கூட்டு போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ லைட் இருக்க இடத்துக்கு தான் கூட்டு போறேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி என்ன சவுண்டு கேக்குது. அப்ப என்னது அப்படின்னு சொல்லி ஜான் கேட்கும் போது, ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பென் சொல்ல, அவன்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அப்ப மேல்ஸ் வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி இங்கதான் ரிச்சர்ட் இருக்கா, நான் அவனை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க கேட்காம இருக்க, அவன் போய் ரிச்சர்ட் எழுப்புறான். அப்ப என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீ தான் அந்த ஸ்மோக் கூட பேசுறேன்னு போனேன், அவனை தூக்கி அடிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அவ எழுந்து நம்ம உடனே கிளம்பணும், உங்ககிட்ட அந்த C4 இருக்குல்ல, உடனே போயிட்டு நம்ம பிளேனை வெடிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு கிளம்புறான். இப்ப மைல்ஸ் அந்த கான்செர்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவன் சாயத பாக்குறான். அப்ப நம்ம இவனை தான் அரெஸ்ட் பண்ணுவோம், இவன் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாயருக்கு போன் பண்ணும்போது, அவன் ஒன்னும் அங்க இருக்க மாட்டான், அவன் இப்பதான் அமிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் இங்கதான் இருக்கான், அவன் ரொம்ப மோசமானவன், நாலு பேரை கொலை பண்ணிருக்கான், அங்க வேற ஒரு விட்னஸ் இருந்தாங்க, ஒரு கொரியன் பேசுற கப்பல், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க, நான் போயிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப சண்டை காட்டுறாங்க. அப்ப கண் முடிக்கும் போது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம குழந்தைய பாக்குறதுக்காக டாக்டர் வர போறாங்க, அவங்க வந்து செக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். எங்க போறோம், எங்க அப்பாவுக்கு பயந்து ஓடிட்டே இருக்க போறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜூலியட் வந்து, ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்களை செக் பண்ண வந்திருக்கேன், நீங்க தானே ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஜின்ன பார்த்து கேட்கும் போது, அவன் எதுவும் சொல்லாம இருக்க, ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா, சரி நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மிஷினை ரெடி பண்றாங்க. அப்ப ஜூலியட் செக் பண்றதுக்காக மருந்துல தடவும் போது அவ செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த மானிட்டர்ல குழந்தை தெரியும் போது அவளுக்கு ஐலண்ட்ல ஜூலியன் செக் பண்ணது ஞாபகம் வருது. அப்ப அவளுக்கு எல்லா நினைவும் வரும்போது, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜின்ன பார்த்து சொல்லிட்டு இருக்க, என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அந்த குழந்தைய பாக்குறான். அப்ப அவனுக்கு ஐலண்ட்ல வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும்போது அவங்க ரெண்டு பேருமே அது எல்லாத்தையும் ஃபீல் பண்றாங்க. அப்ப குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஒன்னும் பயப்பட வேணாம், உங்களுக்கு குழந்தை பையனா போனா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை பொண்ணுதான், அவளோட பேரு ஜியான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நல்ல அழகான பேர் தான், பட் நீங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எப்படி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜூலியட் வெளியே போறா. இப்ப சாயர் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது இவங்களை பார்க்க இவங்க பயப்படுறாங்க. ஒண்ணு இல்ல நாங்க போனேன், அங்க ஜான் இருந்தா, நீ சொன்ன மாதிரியே அவன் இந்த ஐலண்ட் அழிக்கதான் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, சரி டெஸ்மான் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போறதுக்கு முன்னாடி அவன் யாரை காப்பாத்திருக்காங்க, அவங்க கிட்ட அவங்க மாட்டல, நம்ம அதுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது, யார் கண்டுபிடிச்சாலோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம எல்லாருமே ஒரே ஒரு இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி கேட்கும் போது, இதுக்கான முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்ப ஜான் ஆபரேஷனுக்கு ரெடி ஆகும் போது அந்த இடத்துக்கு ஜாக் வந்து, ஒன்னும் பயப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பயம்லாம் இல்லை, என்ன எதுவும் பண்ணிட மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் ஒன்னும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது, உங்க அப்பாவோட பாடி கிடைக்கலன்னு சொன்னியே, அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு காலையில் தான் போன் வந்துச்சு, அது நேரத்துக்கு வந்திருக்கும், நான் போய் அப்புறம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இப்பயாவது உனக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அது உன்னை சரி பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்ப ரிச்சர்டும் மைல்ஸும் அங்கிருந்து படகு எடுத்துட்டு கிளம்பலாம் போகும்போது, உனக்கு வெள்ள முடி வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைல்ஸ் காமிக்கிறான். அப்ப எடுத்து பார்க்கும்போது அவன் சிரிக்க, என்ன சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்பதான் வாழ்றேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜேக்கப் செத்ததால அவன் பவர் மூலியமா அவனுக்கு கிடைச்ச வரமோ இப்ப போயிடுது. அப்ப அவங்க ரெண்டு பேரும் கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அங்க மைல்ஸ்க்கு என்னமோ தோண, அந்த இடத்துல ஒரு பாடியை பாக்குறான். அப்ப அங்க தூரத்துல பிராங்க்லின் கத்தும் போது, இவங்க போய் பிராங்க்லினை காப்பாத்துறாங்க. அப்ப அவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க, அந்த ஃபிளைட் வெடிக்க வைக்க தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் அந்த பிளாக் ஸ்மோக்கிங் வந்து போகக்கூடாது, அதுக்கு அந்த ஃபிளைட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்மளே அந்த ஃபிளைட் எடுத்து நாங்க வந்து கிளம்பிடலாமே, நான் பைலட்ன்றதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப ஜான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு ஜாக் அவங்க டீமும் வராங்க. அப்ப கேட்கோ வந்து, இதெல்லாம் உங்களுக்கு கொண்ட அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஷூட் பண்ணும்போது அவனுக்கு எதுவும் ஆகாம இருக்க, புல்லட்டை சேவ் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாக் கிட்ட பேச போறான். ஓ நீதானா அது, நான் கூட வேற யாராவது இருக்கும்னு நினைச்சேன் ஜாக், ஆனா நீன்றது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இல்ல அப்படின்னு சொல்ல, ஜேக்கப் பொண்ணு சூஸ் பண்ணல, நானே தான் வாலண்டியரா வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப என்ன பண்ண போறேன், எனக்கு தடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னால ஒண்ணு தடுக்க முடியாது, நான் கூட வரப்போறேன் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு போறேன்னு உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியும், பட் அது நடக்க போறது இல்ல, நான் உன்னை கொல்ல போறேன், அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, அது உனக்கு சர்ப்ரைஸ், நீயே பாப்ப அப்படின்னு சொல்றான். இப்போ ஜாக் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த இடத்துல ஜூலியட்டை மீட் பண்ணுறான். அப்போ ஜூலியட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு கான்சர்ட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் மூணு டிக்கெட் எடுத்து கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு பையன் வந்து, அப்பா அம்மா கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீங்க வரலையே, உங்களோட டிக்கெட்ல யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட ஆன்டி கிளாரை கூட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்ப எனக்கும் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், கல்யாணம் வரைக்கும் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி ஜாக்கெட்டை கேட்டுட்டு இருக்கும்போது, சரி பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அனுப்புறாங்க.
அப்ப அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது அதே லிப்ட்ல சாயர் வெளியே வரான். அப்ப வந்து சன்னி ஜின்னியை பத்தி விசாரிக்கிறான். இப்ப அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது சாயர் அவங்ககிட்ட வந்து எப்படி ஜானை கொல்ல போறேன்னு சொன்ன, எப்படி கொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க, அது எப்படி நானும் முடிவு பண்ணல பட் டெஸ்மன் தான் அது கியூஸ் ஆகும் சொல்லும்போது எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேக்கப் டெஸ்மன் எவ்வளவு தூரம் கூட்டு வந்து இவங்ககிட்ட சாகுறதுக்கு வந்திருப்பான், கண்டிப்பா அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அவன் தான் நமக்கான வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்ப இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பேம்பு ஃபாரஸ்ட் பார்த்து நின்றுட்டு, இனிமே டெஸ்மன் ஜாக் நான் நாங்க மூணு பேர் மட்டும் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அங்கிருந்து போறாங்க. அப்ப அவங்க போயிட்டு இருக்கும் போது மழை வர மாதிரி இருக்க பார்த்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்க அந்த இடத்த பாக்குறாங்க. அப்ப ஜான் போயிட்டு ஒரு கயிறு எடுத்து மரத்துல கட்டும் போது ஜாக் அதை டெஸ்மனுக்கு கட்டி விடுறான். அப்ப இது எதுக்குமே அர்த்தம் இல்ல ஜாக் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்ப அவனை கொண்டாலும் இந்த ஐலாண்ட் அவன் டெஸ்ட்ரை பண்ணாலும் எதுக்குமே அர்த்தம் இல்ல, நமக்கு இன்னொரு லைஃப் வரப்போது, நான் அந்த லைஃப்ல உன்னை பார்த்தேன், ஓஷனிக்கே 15 ஆக்சிடென்ட் ஆகாம வந்து லேண்ட் ஆச்சு, அது நம்ம ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தோம், இதெல்லாம் நான் பார்த்தேன், நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம லவ் பண்ண ஒருத்தங்களோட அங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு ஏற்கனவே அந்த டைம் டிராவல் ஆச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதையுமே மாத்த முடியாது, நடந்தது நடக்க தான் போது, நீ பாத்துப்போ அப்படின்னு சொல்ல அந்த ஜான் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அங்க கீழே ஒரு இடமா இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப ஹியூகோ சாய் இதை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிப்பாட்டுறான். அப்ப இங்க என்ன பண்றோம், நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் சொல்லக்கூடாது அதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல, யாரோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இங்க பாரு நீ நல்லவன்றது எனக்கு தெரியும், அதை ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல, உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க ஒரு ஆளு ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சி வந்து அவனை காப்பாத்த வரான். அப்ப அவன் தங்கச்சி தள்ளி விடும் போது சாயந்தி இறங்கி போய் காப்பாத்த போக அந்த இடத்துல ஷானன் இருக்கா. அப்ப ஷானன் அவன் பார்க்கும்போது அவனுக்கு பழைய நினைவுல ஞாபகம் வர ஷானனுக்கும் எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப அவங்களுக்கு ஒன்னா இருந்ததுலாம் ஞாபகம் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் எழுந்து நிக்க ஷானன் சாயத் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போன் வந்து நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்து அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் எப்படி ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ எங்க எல்லாரும் காட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது பென்னோட வாக்கி டாக்கிலேருந்து சவுண்ட் வருது. அப்போ அட்டன் பண்ணி பேச மைல்ஸ் அந்த பக்கத்துல இருந்து நாங்கள் ஹைட்ரா லைன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளைட்டை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். இல்லை நாங்கள் வெடிக்க வைக்க போறதுல, நாங்கள் அதை எடுத்துட்டு இங்கே கிளம்ப போறோம், எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கிளார் வர சவுண்ட் கேட்குது. அப்போ அங்கே இருக்கவங்க கிளார் அப்படின்னு சொல்லும்போது கேட்டதை வாங்கி கிளாரா கிளார் அங்கே இருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல கிளார் வந்து கன்னால் ஷூட் பண்றா, நீங்க மட்டும் எப்படி தப்பிச்சிங்க, அவங்க உங்க எல்லாரையும் கொள்ளதானே வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் ஜானோட இல்லை, நாங்கள் தனியாக வந்திருக்கோம், நாங்கள் அந்த ஃப்ளைட் எடுத்துட்டு இங்கே கிளம்ப போறோம், நீ எங்க கூட வந்துரு, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் சொல்லும் போது அவ யோசிச்சு பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறா. இப்போ அவங்க டிஸ்மான கீழே இருக்கும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்க ஜாக் ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி தான் டிஸ்மான அந்த பட்டன் அழுத்தது கீழே இருந்தான், நம்ம கூட மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஒன்றும் ஜான் இல்லை அப்படின்னு சொல்ல அவனோட மெமரிலாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் மெமரி வச்சிருக்கிறதால நீ கரெக்டான ஆள் கிடையாது, ஜான் நிறைய விஷயத்தை நம்புவான், அவன் உயிரோட இருந்தா அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்பினது எதுவுமே கரெக்ட் கிடையாது, இந்த ஐலாண்ட் தண்ணியோட தனியாக போகும்போது அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்ல அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே இறக்குறாங்க. இப்போ அந்த கான்செர்ட் காட்டும் போது அங்கே எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து ஜூலியட்டுக்கு ஏதோ மெசேஜ் வருது, இது ஏதோ எமர்ஜென்சி நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லம்மா போமா அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து கிளம்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ள போறாங்க. இப்போ சார்லட் வந்து சார்லி எழுப்பும் போது எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காக என்ன எழுப்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் வேலையை தான் நான் பண்றேன், எழுந்துரு நீ தானே பேஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி கேட்குறா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதோ இங்கே தான் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் எழுந்து நிக்க எங்க பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டேனியல் கிட்ட போய் பேசுறா. அப்ப அவங்ககிட்ட பேண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேனியல் இவ்வளவு பார்க்க நான் தான் இங்க பியானோ வாசிக்க போறேன், என் கூட தான் வாசிக்க போறான், இங்க கான்சர்ட்ல ரெண்டு பேரும் ஒன்னா வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் டேனியல்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆக அவளும் சார்லட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. இப்போ கிளாரோ ஜாக்கோட பையனோ உள்ள வந்துட்டு இருக்கும்போது அங்கே டேபிள் நம்பர் 23 அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே டிஸ்மன் உட்காந்துட்டு இருக்கான், பக்கத்துலேயே கேட் உட்காந்துட்டு இருக்க பார்த்து நீயா அப்படின்னு சொல்லி கிளார் கேட்க கேட்டுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க உட்காந்து கான்செர்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மைல்ஸோட அப்பா வந்து இந்த ஹிஸ்ட்ரி மியூசியமில் இப்போ ஒரு கான்செர்ட் நடக்கும் போது அதை டிரைவ் ஷெஃப் தான் பண்ண போகிறாங்க, எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கைத்தட்ட அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்து ரெடி ஆகிறாங்க. அப்போ சார்லி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் கிளாரை பார்க்குறான். அப்போ அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது அவள் திரும்பிலாம் பார்த்துட்டு இருக்க அவளுக்கு திடீர்னு வழி வர மாதிரி இருக்குது, அப்போ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவனுக்கு என்னென்னு புரியாமல் இருக்க கேட்டு பின்னாடியே போகிறான். இப்போ டெஸ்மான் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பாடிலாம் இருக்க அதெல்லாம் தாண்டி போகிறான். அப்போ அங்கே தண்ணி மாதிரி இருக்கும்போது அந்த லைட்டோட தண்ணிக்குள்ளே இறங்க அவனுக்கு அங்கே நிறைய எலக்ட்ரோ மேக்னடிசம் வருது. அப்போ அதை தாங்க முடியாமல் அவன் கத்தும் போது இவங்க மேலேருந்து பார்த்துட்டு இருக்க அவன் கஷ்டப்பட்டு அதோட சென்டருக்கு போகிறான். அப்போ அங்கே ஒரு பெரிய கல் மாதிரி இருக்கும்போது அது வழியாக தான் தண்ணி போகுதுன்ட்டு அந்த கல்லை தூக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அதை தூக்கும்போது அதை தூக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு ட்ரை பண்ண அவனால் அதுக்கு மேலே ஏற முடியல. அப்போ அந்த கல்லை கீழே போட்டு அங்கேயே விழும்போது அந்த லைட் வர்றதும் கம்மியாகி அங்கே வர தண்ணியும் சுத்தமாக நின்று போயிடுது. அப்போ எழுந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி வந்த இடத்துல இருந்து திடீர் நெருப்பு குழம்பு மாதிரி வர அந்த இடமே இடிகிற மாதிரி இருக்குது. அப்போ மேலே இருந்த ஜான் எனக்கு தெரிஞ்சு நீ தான் தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் ஜாக், இந்த ஐலாண்ட் அழி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறான்.
அப்போ ஜாக் வெளியே வந்து அவனை போட்டு அடிக்கும் போது அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ அவனை ஃபோர்ஸ் அவன் அறையும் போது அவன் வாயிலிருந்து ரத்தமாக வர ஆரம்பிக்குது. பாத்தியா, உன்னோட பவரும் போயிடுச்சு, நீயும் தப்பாக தான் நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போக ஜான் ஒரு கல் எடுத்து ஜாக் அடிக்கிறான். அப்போ அவன் கீழே விழும் போது இவன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.